어디서 그래도 거리. 옛날에 말해 버리지 뭐 쏘드리기네. 이게 왜 어렵게 하는 거라. 아, 어렵게 하는 거라. 같이 살게. 하나 절대 맞아라. 절대 절대 나 우트로 우리한테 앞으로 나 절대야. 빨리 들어. 세세리에 반고리를 끊니 엥 그렇게 보라 맞더라. I don't like திருட்டு. I avoid, but திருட்டு likes me. I can't avoid. செய்றதே திருட்டு. இதுல படத்துல வர டயலாக் வரடா. நீ எவ்வளவு தூரம் போன வண்டியா கேரேஜ் பண்றா? வண்டியா? சரி இங்கே நில்லு. வண்டியை தரம் போயிட்டு. ஏன் மறந்து போறியா? ஏன் மறந்து இங்க இரு. என்ன ஆளு காண போன் எங்க போனன்னு தெரியல. புல்லட் சவுண்ட் வேற கேக்குது. டேய் என்னடா பண்ற? அதான் வண்டி கேட்டிலனா அதான் வண்டி எடுத்துறா. சூப்பர் வண்டிடா. சரி உட்காரு. அண்ணா புல்லட்ல உட்காரு. நான் சீட் தேயம் பாத்து உட்காருنا. குடிச்சிக்கணும் நல்லா வண்டி வந்து 150 தான் போவோம் வண்டி ஏய் பாத்து போடா ஸ்பீட் பிரேக்ல பிரேக் போடுறேன் ஆ இப்ப பாரு பாரு இப்ப வந்து வண்டி டாப் கியர்ல தூக்க போறான் ஏய் குடிச்சிக்கணும் நல்லா ஏய் வேகத்தை பாரு ஏனா வான் கோடிடா எங்க எங்க இருக்குது அந்த இருக்குறா எங்க இருக்கு தெல்ல எனக்கு ஒண்ணு நான் சொல்லிறேன் அந்த வான் கோடி நல்லா இருக்குறா அவனுக்கு இது அதுவா ஆ வளந்து வளந்து ஓ அப்பா நம்ம கோழி இருக்குது நாய் வேற குலைக்குது நான் கடிச்சிருமா கடிக்கும்டா ஏமா புடிச்சு ஓடிடும்டா வா 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 நான் அப்படி சுத்தி வரேன் நீ அப்படி சுத்தி வா நான் வான உடனே ஐயோ அண்ணா அண்ணா ஒண்ணு விட பெருசா இருக்குنا கோழிலாம் ஐயோ தெரியலையே முரட்டு கோழியா இருக்குண்ணா ஐயோ ஐயோ அண்ணா வாழ வாழ வளன வளன கோழி வளன வாழ ஆட்டே போட்டு வந்தாச்சு இது எப்படி உரிக்கிறது தெரியுமாப்பா வெளியில சொல்லிட்டு என்னடா பண்ற வெட்டைக்கு தீட்டுவனா மகளே இத கட்டியே இதான் தீட்டுறதா சரி சரி என்ன தூக்க முடியல நீ ஒரு கை குடு நான் ஒரு கை பிடிக்கணும் அதுல ஏய் ஏய் ஜோ ஜோ உதிராக்கியா நல்லா தேய்ச்சி கழுவுங்கனே
நல்லா அப்படியே பயங்கரமா அதுள்ள அழுக்கலாம் கொண்டான். எப்படி நல்லா பிடிச்சி நல்லா தேங்கினா நல்லா உருட்டு உருட்டு உருட்டுங்கண்ணே கோழி தம்பியாடா வெள்ளாடு வெள்ளாடு பிரியாணியில போட்டோம்னா பிரியாணி கறியை பத்தியா இல்லையா அல்வா துண்டு மாதிரியே இருக்குதுயா அல்வாடா ஏய் அது நெஞ்சு பேசுடா தெரியுது அதுக்கு என்ன நாட்டுக்கோழி எடுத்தாங்க கோழி காமிச்சா நான் தானே குச்சி புடிச்சான் வா அப்புறம் அப்புறம் போகும்போது உன்னை தூக்கி அப்புறம் இது உள்ள போட்டு சரி ஓகே விடு நல்லா இருக்காது அதிக ரேட்ல வாங்கினா காது வலிக்கும் நீ லெக் பீஸ் எங்கனே லெக் பீஸ் ரெண்டு போட்டாச்சே ரெண்டு போட் உங்களுக்கு ஒன்னு போட்டாச்சு உங்க பிரதருக்கு ஒன்னு போட்டாச்சு காணா வெட்டிட்டீங்களா ஐயோ ஐயோ வெட்டிட்டாங்க போல இருக்கே போயிடுறோம் போமா ஹைதராபாத் பிரியாணி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே எடுத்து போட்டு செஞ்சிடலாம்
சூப்பர் ஐடியா. ஆ போட்டு போட்டுமா? பிரியாணி ரெடி. வெங்காயத்தை கொட்டிடுவா. ஆ கொட்டிடுவாங்க. பாத்து என்ன கையில போட்றோம். விண்டு. சேரி விடு நானே வதக்குறேன் நம்ம முடியல. நான் அடுப்பாச்சு தள்ளி உண்ண சும்மா நிக்கிறேன். அடுப்பு எங்க கேக்குறீல அப்புறம். ஐயோ. தள்ளு 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 உள்ள தள்ளுண்ண நல்லா எரிய உள்ள எனக்கும் தெரியல கொட்டமே இருக்குதா இல்லண்ணா இது வந்து கிட்னிண்ணா கிட்னியா அமிக்கினா சட்னி ஆயிடும் அப்படியே வச்சிரு அப்போ என்ன சட்னி வச்சிருக்கேன் அண்ணா ஹைதராபாத் பிரியாணி செய்யிறதுக்கு மசாலா வந்து கறியோட ஊற வைக்கணும் நம்ம முதல்ல ஊற வச்சிரோம் ஆ இது வந்து கரம் மசாலா நம்மளே அரைச்ச கரம் மசாலா போட்டுருமா நயமான கரம் மசாலா ஆமா மூக்குல போட்டு விட்டுறேன் மூக்குல எல்லாம் போட மாட்டேன் கறியில தான் போடுவேன் ஆஹா அண்ணா காரத்துல போட்டுடுமாண்ணா போடு போடு நிறைய போடு நிறைய போடுமா திம்பியா காரம் இல்ல அதான் காரம் மதுரைக்காரங்க காரணம் சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டேன் இது என்ன பொடியும் தெரியுமா மல்லிப்பொடி மாதிரி இருக்கா இதான் மஞ்சள் தூள் ஆமா ஆமா அதே தூள் தான் இது என்ன கலர் அது தெரியுதா முதல்ல கண்ணு தெரியுதுல அப்புறம் நீ வந்து இந்த வேற என்னன்னு தெரியுதா பாரு என்னது இஞ்சி வேண்டா ஐயோ இது இஞ்சி பூண்டுண்ணா சரி போட்டுருமா சுத்தமான நாட்டு மாட்டு தயிர் இங்க பாரு எப்படி கட்டியா இருக்கு பாரு தாடையெல்லாம் இருக்கு பாரு என்னன்னு எங்க ஊர்ல எம்புச்சம்பழம் சொல்லுவோம் புரிஞ்சு புரிஞ்சு நீ நிறைய புரிய எனக்கு வரைய மாட்டேது வர மாட்டதா நேத்து போய் ஜிம்முக்கெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்தியா அது சும்மா கீழே நடந்த ரெண்டு கம்பி தூக்கி சுத்தினேன் அவளுக்கு ஐநூறு கிலோ கம்பி எடுத்து சுத்தினியா அவன் வேற கேள்வி கலந்து விட்டுலாமா மசாலாவை கலந்து விடலாம் அப்படியே ஒரு புரட்டு பாட்டி எனக்கு பத்தாது ஓ நீ உனக்குலாம் சின்ன வேலைண்ணே சரி விடு நானே பசஞ்சிடறேன் அப்படி ஊற வைக்கிறோம் அப்போ தான் கறியில் நல்லா மசாலா ஏறி பிரியாணி செய்யும் போது மசாலா அப்படியே சூப்பராக இருக்கும் கறியில் அரிசியை ஊற வச்சிருவோம் பாஸ்மதி ரைஸ் ஆ ஹைதராபாத் பிரியாணி செய்யறோம்ல அண்ணா பேர் தானே ஹைதராபாத் பிரியாணி ஆனால் ஹைதராபாத்தில் வந்து வியாபாரம் ஊரில் இருந்து இந்தியா இது தமிழ்நாட்டில் தூக்கிட்டு வந்து விற்கிறாங்க கோவப்படாத முன்னாடி பொரிச்சுமே அந்த வெங்காயம் தானே ஆமா ஆமா நல்லா அப்படியே தூவி போடு தூவி போட்டாச்சு போட்ட மயக்கம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பயம்லாம் இல்லை
அண்ணா பிரியாணிக்கு மசாலா எல்லாம் கறியோட ஊற வச்சாச்சுண்ணா, அப்ப சட்டியை வச்சாச்சு, எண்ணெயை ஊத்திடலாமா? பிரியாணி போட்டுருவோம். ஆ போட்டுருவோம். வாங்க எண்ணெய் சூடாடிச்சு பட்டையை போட்டுருமா? இப்படி போடவா இல்ல இப்படி போடவா? இந்த பட்டையை எடுத்து எண்ணெயில போடுண்ணா. இப்ப பார்த்தா இதே ஞாபகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருவா? எல்லாத்தையும் போடு. இங்க தரையில சட்டில சட்டில தான் போடணும். அண்ணா அடுத்து போட்டுருமா? போட்டுருவான். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு எங்க விழுது? சட்டிக்குள்ள விழுது. சட்டிக்குள்ள விழுது. அண்ணா அடுத்து ஊற வச்ச கோழியை போட்டுருமாண்ணா? வான் கோழி. ஆமாண்ணா போட்டு போட்டு போட்டுமா? அப்படியே வாட சம்மம் செம்ம ஸ்மெல் அடிக்குல்ல. ஏய் நீயா பாக்குற? இனிய போய் காமியே. ஒண்ணே இது காமிக்கமா? உங்க சட்டி இல்லையா? சட்டிக்குள்ள உள்ள போட்டுறா. போட்டு போ. ஒண்ணே சேர்த்து தான் சாப்பிடணும். ஆ பாண தெரியுது கறி எவ்வளவு நல்லா இருக்கு. ஆ கலர்ஃபுல்லா இருக்குடா. இருக்கா? இன்ன உள்ள எல்லாம் போட்டுறாத. பலி வாங்குறேனே. வழியெல்லாம் வாங்க மாட்டேன். ரொம்ப காண்டு இருக்குல்ல, திங்க ஆள் வேணா. உன்னை நம்பிதான் இருக்கும். வா அண்ணா. கிண்டன கிண்டன என்னண்ணா பண்ற? டைம் ஆயிடுச்சு பாருங்க. கிண்டன் நல்லா கிண்டன் அடிச்சு கிண்டன். கரண்டி உள்ள உங்களுக்கு பயமா இருக்கு. கரண்டி இல்லையே போலயே. கரண்டி எனக்கு எது? கரண்டி செய்ய சொன்ன இல்ல. உனக்கு எது கரண்டி செஞ்சா? நீ உள்ளதான் குனிஞ்சு கிண்டன். அப்புறம் இதுக்கு மேல சரி சரி போதும். விடு, மூடி வச்சிருவோம். விடுது அவருக்கு. அண்ணா இப்போ வந்து சாப்பாடை கொட்டிக்கலாண்ணா. கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஹைதராபாத்துக்கு. நம்ம வடிச்சு வச்சோம்ல ரைஸ், அப்படியே கொட்டி அப்படியே லைட்டாக அப்படியே பரப்பி விட்டுட்டு பொறிச்சு வெங்காயத்தை சேர்த்துப்போம். போட்டாச்சுண்ணா போட்டாச்சுண்ணா. அண்ணா இப்போ தம் போட்டுடலாமா? பழக்கமே இல்லையா? நான் வந்து பிரியாணிக்கு தம் போட்டுடலாமான்னு கேட்டா நீ எதை பிரியாணி ஏமாத்திட்டாங்க. அண்ணா தம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தம் உடைச்சிடலாமா? உடைச்சிடலாம்ல. ஒரு பருக்காலே போதும் பான்கோழி பிரியாணி அப்படியே கமக்க கமக்க அப்படியே ஹைதராபாத் ஸ்டைல செஞ்சிருக்கோம். என்னண்ணா எப்படி? செம்மையா இருக்கா? சாப்பிட்டு பாக்கட்டுமா? சரியான டேஸ்ட்னா கறி வான்கோழி கட்டிச்சு சாப்பிடுண்ணா. கறி பூவா இருக்கு. எங்கேயுமே வராங்க. அடுத்து வேற எங்கேயாச்சும் இடம் பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு போவா? பாத்ரூமா? மா டெய்லியும் ஒரு இடத்துக்கு போயிடும். மாங்காவா? ஒட்டு மாங்காவா குண்டு மாங்காவா? போமா போயிடுமா? இப்ப நாளைக்கு முட்டை முட்டை பரிசு வந்து வித்துடலாம்ல. சரி இப்ப நாளைக்கு கிளம்புறோம். பிரியாணி எப்படி இருக்கு? நிறைய இருக்கு. திங்க முடியாம பத்துலண்ணா. திருட்டு வான்கோழி செம்ம டேஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து திருட்டு வான்கோழி கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா வந்து
நம்மள வந்து செல்வி பர்னிச்சர் அண்ணன் வந்து நம்ம வந்து கூட்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்த இடத்துல கோழி மேஞ்சதே இது ஒரு கோழி எடுத்து வீடியோ போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேர்ந்துட்டு அப்புறம் தம்பியும் நானும் எல்லாரும் சேர்ந்து ஐடியா போட்டு கோழி இன்னைக்கு வேட்டையாடியாச்சு என்னடா தம்பியா ம் அது மட்டும் இல்ல நீங்க வந்து பர்னிச்சர்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா செல்வி பர்னிச்சர் கரூர்ல இருக்குது நீங்க போயிட்டு அங்கேயே தாராளமா வாங்கிக்கலாம் எல்லாமே கிடைக்கும் வான் கோழி பிரியாணி எப்படி இருந்தது ஹைதராபாத் பிரியாணி வேற கலந்து ம் செல்வி பர்னிச்சர் கரூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க